Hi viewers, welcome to my channel. So in the video, வந்து உங்களோட ஆதார் கார்டு அண்ட் பான் கார்டு எப்படி லிங்க் பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லாஸ்ட் டேட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஆதார் கார்டு அண்ட் பான் கார்டு லிங்க் பண்றதுக்கு டேட் வந்து March 31st, 2022. சோ இன்னும் உங்களுக்கு 3 மந்த்ஸ் இருக்கு. சோ 3 மந்த்ஸ்க்குள்ள உங்களோட ஆதார் கார்டு அண்ட் பான் கார்டு வந்து லிங்க் பண்ணிருக்கணும். சோ இதுல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி லிங்க் பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இன்கம் டாக்ஸோட நியூ வெப்சைட் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. சோ யுஆர்எல் வந்து income tax.gov.in. சோ அதுல போயிட்டு கீழே வந்து செகண்ட் லிங்க், குயிக் லிங்க்ஸ்ன்ற ஆப்ஷன்ல செகண்ட் லிங்க், லிங்க் ஆதார், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆதார் லிங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட என்னென்ன டேட்டா இருக்கணும்னா, உங்களோட பேன் நம்பர், ஆதார் நம்பர், ஆதார் நம்பரில் உங்கள் நேம் எந்த மாதிரி இருக்கோ அதே அந்த நேம், இந்த மூணுமே உங்கள் கையில் இருக்கணும். ஸோ உங்களோட மொபைல் நம்பர். ஸோ இதில் மொபைல் நம்பர் வந்து நீங்கள் ஆதாரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ கரண்ட்டாக நீங்கள் என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் கொடுத்துக்கலாம். இந்த மொபைல் நம்பரோட யூஸ் என்னென்னா, நீங்கள் இங்கே என்டர் பண்ணுற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆதார் அந்த பேன் ஸ்டேட்டஸ் வந்து பேன் வந்து லிங்க் ஆகும். ஸோ இதில் வந்து என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், இது எல்லாமே பேன்லையும் ஆதார்லையும் சேமாக இருக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் வந்து ஆதார் நம்பர், அதே மாதிரி நேம் அஸ் பர் த ஆதார், இது ரெண்டுமே சேமாக இருக்கணும். ஆதார் நம்பரில் இருக்க நேமும் நீங்கள் இங்கே கொடுத்துருக்க நேமும் சேமாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு லிங்க் ஆகும், இல்லைனா ஏதாவது எரர் ஜென்ரேட் ஆகும். ஸோ இதில் வந்து நான் பேன் நம்பர், உங்களோட பேன் நம்பர் கொடுத்துக்கோங்க. இங்கே நான் என்னோட பேன் நம்பர் கொடுக்குறேன். ஸோ ஃபாலோட் பை ஆதார் நம்பர், உங்களோட ஆதார் நம்பர். ஸோ இங்கே வந்து நான் என்னோட ஆதார் நம்பர் கொடுத்துருக்கேன். ஆதார் நம்பர் வந்து 12 digits. ஸோ ஆதார் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ நேம் அஸ் பர் த ஆதார், நேம் உங்களுக்கு ஆதாரில் என்ன மாதிரி டிஸ்பிளே ஆயிருக்கோ அதே மாதிரி கொடுங்க. ஸோ இங்கே வந்து நான் என்னோட நேம் கொடுக்குறேன். ஸ்பேஸ் இருந்ததுன்னா ஸ்பேஸ் கொடுக்கணும். அதே மாதிரி ஆதாரில் என்ன மாதிரி டிஸ்பிளே ஆயிருக்கோ அதே மாதிரி இங்கே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி இங்கே மொபைல் நம்பர் என்னன்னா, மொபைல் நம்பர் ஆதாரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன நம்பர் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த நம்பர் கொடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ கொடுத்துட்டு கீழே ரெண்டு கண்டிஷன் இதில் இங்கே செக் பாக்ஸ் இருக்கு. ஒன்று வந்து உங்களோட ஆதார் கார்டில் இயர் ஆஃப் பர்த் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து ஐ அக்ரி டு வேலிடேட் மை ஆதார் டீட்டெயில்ஸ், இதை செக் பண்ணிட்டு இந்த லிங்க் ஆதார் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட நீங்கள் என்ன மொபைல் நம்பர் இங்கே கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை இப்போ லிங்க் ஆதார்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபியை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரிக்வெஸ்ட் வந்து சென்ட் ஆயிரும். ரிக்வெஸ்ட் சென்ட் ஆகி வித்தின் ஒரு 5 to 10 seconds வந்து உங்களோட ஆதார் வந்து லிங்க் ஆயிரும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இதை ஃபாலோ பண்ணி உங்களோட ஆதார் அண்ட் பேன் கார்டை வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட், ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு லிங்க் பண்ணுறதுக்குரிய லாஸ்ட் டேட் வந்து 31st March 2022. தேங்க்யூ.